கல்வி டியூடன் இணைந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆ மாணவ செல்வங்களே, இந்த இக்கட்டான நிலையிலே உங்களது கல்வி நிலையினை உயர்த்தி செல்வதற்காகவும் வீடுகளிலே இருந்து கல்வியினை கற்று பயனடைவதற்காகவும் இந்த கல்வி டிவி குழுவினர் அருமையாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக இல்லங்களிலேயே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக தரம் தரமாக 6, 7, 8 என்று சொல்லி தரம் தரமாக ஒவ்வொரு பாடமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மாணவ செல்வங்களே, இன்று நாங்கள் உங்களுக்காக தரம் 7 மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திலே அலகு 17 பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பிலே அலகு 16 அருமையாக படித்திருந்தோம். அதனால் பெரும் பயனை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் நம்பிக்கையுடன் இன்று நாங்கள் அலகு 17 இணைந்திருக்கிறோம். அலகு 17 உங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு பாடப்பிறப்பாக அமைந்திருக்கிறது. வீழ்ந்த ஆலமரம் என்ற தலைப்பிலே 2 விடயங்களை அடியொட்டியதாக இந்த பாடப்பிறப்பு நகர இருக்கிறது. ஒன்று ஆலமரம், மற்றது உவே சாமிநாதையர். 2 விடயங்களை தொட்டதாக இந்த பாடப்பிறப்பு இப்போது நகர இருக்கிறது. மாணவ செல்வங்களை, நாங்கள் இப்போது இந்த பாடப்பிறப்பினுடைய சிறு விளக்கத்துடன் பாடத்துக்குள் நுழையலாம். அந்த வகையில் ஆலமரத்தினுடைய பயன்களை பலவாறு நாங்கள் கூறியறியலாம். அதே போல தமிழ் காத்த உவே சாமிநாதரையனுடைய தமிழ் தொண்டை நாங்கள் விரிவாக கண்டறியலாம். அதுக்காக இந்த சாமிநாத ஐயருடைய செயற்பாடுகள் அல்லது தமிழ் தொண்டு இந்த ஆலமரத்துக்கு ஒமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லோரும் ஆலமரத்தை இன்னொன்றுக்கு ஓமிப்பார்கள், இங்கே சாமிநாத ஐயர் ஆலமரத்துக்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஆலமரத்தினுடைய பயன்கள் எவ்வாறு அமைந்திருக்குது என்று சொன்னால், இந்த தமிழ் தாத்தான்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஊவேசா என்று நாங்கள் சொல்லலாம். அவரை சுருக்கமாக இந்த ஊவேசாவினுடைய தமிழ் தொண்டு அதற்கு சமமாக அதற்கு ஈடாக இருப்பதனால் இந்த ஆலமரம், வீழ்ந்த ஆலமரம் என்ற தலைப்பிலே அவர் இறந்த நிலையினையும் ஒரு ஆலமரம் சரிந்து போனால் நாம் இழக்கின்ற விடயங்களையும் தொடர்படுத்தியதாக இந்த பாடப்பிறப்பை நகர்த்தி கொண்டு செல்கின்றார். எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள், வீழ்ந்த ஆலமரம் அதாவது ஆலமரமும் தமிழை காத்த தமிழ் தாத்தா என்று செல்லமாக நாங்கள் அழைக்கின்ற உவே சாமிநாத ஐயரை நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கப் போகிறோம். முதல் நாங்கள் ஆலமரத்தினுடைய நிலையை பார்த்து பின் உவேசாவினுடைய நிலையை பார்க்கலாம். அப்போ ரெண்டு பேரை பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் பாடப்புத்தகத்திலே அலகு 17 எடுத்து தயார் நிலைக்கு வாருங்கள். இப்போது நாங்கள் பாடத்துக்குள் நுழையலாம். வீழ்ந்த ஆலமரம். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். வெயிலினுடைய அருமையை பிள்ளை நாங்கள் எப்போது அறியலாம் என்றால், நிழலொன்று கிடைக்கிற பொழுதுதான் அறியலாம் இவ்வளவு கொடுமையாக இருக்கிறதே என்று சொல்லி நாங்கள் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். நிழலை தருவன மரங்கள். நிழலை எது தருகின்றன பிள்ளையில், மரங்கள் தான் கொடுக்கின்றன. எந்த ஒரு விடயத்தாலும் தரமுடையாத சுகமான நிழலை கொடுப்பவை இந்த மரங்கள். அந்த மரங்களில் ஒன்றுதான் இந்த ஆலமரம். இந்த மரங்களில் ஒன்றுதான் இந்த ஆலமரம். இது மிகப்பெரிய மரமாய் வளர்ந்து குளிர்ந்த நிழலை தருவது. நீங்கள் ஆலமரத்தை கண்டிருப்பீங்க. நான் முன்பே உங்களுக்கு அந்த ஆலமரத்தினுடைய புகைப்படத்தை பார்த்திருப்பேன். உங்களுடைய பாடப்புத்தகத்திலும் அங்கே அழகாக போடப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலமரம் பெரிய விருட்சமாக வளரும். அதனே விழுகின்ற விழுதுகள் மரங்களாக வந்து அந்த மரங்களிலே மீண்டும் விழுதுகள் வந்து அந்த விழுதுகளிலிருந்து மரங்கள் உருவாகி அப்படி தூண்கள் போட்டதைப் போல மிகவும் விசாலமான விருட்சமாக காணப்படுவதுதான் இந்த ஆலமரங்கள். அந்த ஆலமர நிழலிலே மிகவும் குளிர்ச்சிகரமான நிழல் அங்கே காணப்படும். அந்த ஆலமர நிழல் மிகவும் குளிர்ந்ததாக காணப்படும். களைப்பை போக்குகின்ற, இழைப்பார்கின்ற அல்லது களைப்பார்கின்ற இடமாக அந்த ஆலமரம் நமக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறது. அந்தளவு சிறப்பு வாய்ந்ததுதான் அந்த ஆலமரம். கிளை விட்டு விழுது விட்டு பரந்த அளவில் விசாலமாய் வளரக்கூடியது. விசாலமெண்டா பரந்து வளர்றது பிள்ளைகள். விசாலமெண்டா என்ன பிள்ளைகள், பரந்து வளர்றது நாங்கள் சொல்லலாம். விசாலமாய் வளரக்கூடியது இந்த ஆலமரம்.
ஆலமரத்தினுடைய பழம் மிக சிறியது, சிவப்பு நிறம் போல, அத்திப்பழம் போல மிகவும் சிறியதாக அந்த ஆலமரத்தினுடைய பழங்கள் காணப்படும். அந்த பழத்துக்குள் சிறு சிறு விதைகள் கருவை விட சிறியதாக இருக்கும். அந்த சிறிய விதைகளிலிருந்து தான் இந்த பெரிய விருட்சம் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஆலமரத்தின் பழம் மிகச்சிறியது. அம்மரத்திலே பல உயிரினங்கள் குடியிருக்கும். ஆலமரத்துக்கு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர்களை ஓமித்து கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. நல்லா பாருங்க பிள்ளைகள், ஆலமரத்துக்கு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் ஓமிக்கப்பட்டிருக்கிறார். சாமிநாத ஐயருக்கு ஆலமரம் அங்கே ஓமிக்கப்படவில்லை, ஆலமரத்துக்கு. எனவே இங்கே உவமான உவமையும் பொதுத்தன்மைகள் என்று பார்க்குற நேரம் உவமானம் சாமிநாத ஐயர், உவமேயம் ஆலமரம். இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் உண்டு வரலாம், சாமிநாதருடைய தொண்டுக்காண்டி தான் இதை சொல்லியிருக்கலாம். இல்லை, இங்கே சாமிநாதருடைய தொண்டு மேலானது. அதனால்தான் வழியாக பாருங்க, ஆலமரத்துக்கு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர்களை உவமித்து இந்த கட்டுரை நகர்ந்து செல்கிறது. மேலும் கட்டுரையில் தமிழ் தாத்தாவின் தமிழ் பற்று விதந்துரைக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் ஆலமரத்தை பற்றியும் இங்கே பார்க்க போகிறோம். இந்த தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற சாமிநாத ஐயர் அவர்களை நாங்கள், அவருடைய தமிழ் பற்றை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். அப்போ நாங்கள் ரெண்டு விஷயம் இந்த வீழ்ந்த ஆலமரத்தினூடாக பார்க்க இருக்கிறோம். அதை நான் முன்பே அழகாக கூறிவிட்டேன். எனவே அந்த கட்டுரைக்கு நாங்கள் இப்போது செல்லலாம். ஆம், கட்டுரை அவதானியுங்கள். எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தின் அருகில் சாலை ஓரத்தில் ஆலமரம் ஒன்று வானோக்கி வளர்ந்திருந்தது. அப்போ இங்கே விளைங்கோளன் பிள்ளைகள் என்னவென்றால், சாலையோரமாக என்று சொன்னால் பாருங்கள், எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தின் அருகில் சாலை ஓரத்தில் ஆலமரம் ஒன்று வானோக்கி வளர்ந்திருந்தது. அப்போ மிகவும் பெரிய ஒரு மரம் என்று சொல்வதற்காகத்தான் இவங்க வானோக்கி வளர்ந்திருந்தது என்று சொல்கிறாங்க. விளையங்கொழுங்க பிள்ளைகள், இந்த வானோக்கி என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், பெரிய மரம், அந்த பெரிய மரம் ஒன்று, பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இங்கே வளர்ந்திருக்கிறது என்பதற்காக இந்த வானோக்கி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கிடும், பாடசாலைக்கு பக்கத்தில் சாலை ஓரமாகனா பாதை ஓரமாக பெரிய ஒரு ஆலமரம் இருக்கிறது, இப்போ உங்களுடைய கண்களுக்குள்ளே வந்திருக்கும். விளங்கிட்ட பிள்ளைகள், அதனால் அவர் வானோக்கி என்று சொல்கிறார். அதன் கிளைகள் நாலாபுறமும் விசாலமாக தளைத்து விழுதுவிட்டு நெடுந்தூரம் பசுமையாக படர்ந்து குளிர்ந்த நிழலை தந்து வந்தன. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த விசாலத்தை இன்னும் மெருகூட்டுறார். அதன் கிளைகள் நாலாபுறமும் என்றால் தண்டை வளைத்து நான்கு புறமாக, ஒரு நிலையாக அது வளர்ந்து செல்லவில்லை, நாலாபுறமுமாக. அது என்ன செய்கிறது பிள்ளைகள், நாலாபுறமும் விசாலமாக, நான் சொன்ன விசாலம் என்ற என்ன பிள்ளைகள், பரந்து தளைத்து விழுது விட்டு, விழுது தெரியும் தானே உங்களுக்கு, மரத்தினுடைய கிளையிலிருந்து விழுது விழும், மூச்சு வேறென்று சொல்லுவோம் அதை, விழுது விட்டு நெடுந்தூரம் பசுமையாக படர்ந்து குளிர்ந்த நிழலை தந்து வந்தன. இப்போ ஆலமரத்தினுடைய பயன் குளிர்ந்த நிழலை தருவது. அப்போ சிறியதொரு ஆலமரமே பெரியொரு விடயத்தை தருகின்ற பொழுது பிள்ளைகள், இது எப்படிப்பட்ட மரம் நீங்களே சொல்லலாம், என்ன வானோக்கி வளர்ந்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் நாலா பரவும் பரந்திருக்கிறது, இது பெரிய ஒரு முதிர்ச்சியான மரம் என்பதற்காக அதனுடைய என்னங்க சொல்லப்படுகிறது, விழுதுகள் விட்டு இருக்கிறது. விழுது விடக்கூடிய மரம் என்று சொன்ன பிள்ளைகள் நல்ல முதிர்ச்சியான மரம், அது அந்த மரம் தான் நல்ல பெரிய பெரிய விழுதுகளை அங்கே விடும். அப்படி பெரிய ஒரு விசாலமான ஒரு மரமாக இந்த மரம் காணப்படுகிறது. இந்த மரத்தினூடாக, இந்த ஆலமரத்தினூடாக குளிர்ச்சியான நிழல் அங்கே கிடைக்கிறது. அப்போ பாடசாலை மாணவரே, பாடசாலை அருகிலானே காணப்படுது, பாடசாலை மாணவர்களாம் அங்கே நிழல், அந்த குளிர்ந்த நிழலை பெறுவதற்கு ஒரு பயனாக இது காணப்படுகிறது. அப்போ ஆலமரம் குளிர்ந்த நிழலை தருவது என்பதுதான் இதனுடைய சுருக்கமான விடயமாக நாங்கள் சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள், வெயிலில் காலத்தில், அதாவது வெயில் காலத்தில் மத்தியான நேரம், மத்தியானம் தெரிந்தாவே சூரியன் உச்சிக்கு இருக்கிற நேரம், மத்தியான நேரத்தில் ஆயிரக்கணக்கான பட்சிகள் அந்த ஆலமரத்தில் தங்கி விதவிதமான குரல்களில் இன்ப கீதம் இசைத்து கொண்டிருக்கும். அப்போ ஆலமரத்தினுடைய இன்னொரு பயன், பட்சி என்ன என்ன பிள்ளைகள், பறவைகள், பட்சி என்ன என்ன பிள்ளைகள், பறவைகள்.
அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது, வெயில் நேரத்தில் உச்சி வெயில் தொடங்குகிற நேரம் நிழலுக்காக பல பட்சிகள் சொல்றாங்க. அந்த பல பட்சி எப்படி சொல்றார், ஆயிரக்கணக்கான ஓரிரு பட்சிகள் அல்ல. அப்போ இவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்கும் இல்லையா பிள்ளைகள், அப்போ ஆயிரக்கணக்கான பட்சிகள் அந்த ஆலமரத்தில் தங்கி விதவிதமான குரல்களில் இன்பகீதம் இசைத்து கொண்டிருக்கும். இதை நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா, அதேன் விதவிதமான குரல்களில் இன்பகீதம் இசைத்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். அப்போ உங்களுக்கு அறியணும், கிளி என்றால் கீக்கி என்று கத்தி கொண்டிருந்திருக்கும் இல்லையா. இங்கே சொல்கிறார் விதவிதமான குரல்களில், அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன பிள்ளைகள், பல்வேறுபட்ட பறவைகள், ஒரு பறவை அல்ல, ஒரு இனப்பறவை அல்ல, பல்வேறுபட்ட இனப்பறவைகள் வந்து வருவதனால்தான் பலவிதமான குரல்களில் இன்பகீதம் இசைத்து கொண்டிருக்கிறது. அதை ஏன் அவர் இன்பகீதம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், பறவைகளினுடைய ஒலி கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதனால் அவர் அதை இன்பகீதம் என்று, பறவைகளுடைய ஒலியை இன்பகீதமாக என்ன சொல்கிறார் பிள்ளையர், உருவகிக்கின்றார். அதை நாங்கள் உருவகம் என்று எடுக்கலாம், இன்பகீதமாக உருவகித்து சொல்கிறார். பறவையினுடைய ஓசையை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம், குயில் கூவினாலும் கேட்டுக்கொண்டிருப்போம். அதனால் அதை இன்ப ஓசை என்று அதை சொல்கிறார். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு விளங்கணும் என்ன, ஆலமரத்தில் பட்சிகள் தனது இருப்பிடமாக கொண்டிருக்கு. ஊதா சிவப்பு நிறம் வாய்ந்த ஆலங்கனிகள் முழுசாகவும் பட்சிகளால் பாதி கொத்தி தின்னப்பட்டவையாகவும் தரையெல்லாம் உதிர்ந்து கிடக்கும் காட்சி கண்களுக்கு விருந்தாயிருக்கும். அப்போ சொல்கிறார் ஆலமரத்தினுடைய நிழல் மட்டும் அதனுடைய இருப்பிடம் அல்ல, அது மட்டும் ஆலமரத்தினுடைய பயனல்ல பறவைகளுக்கு, அதனுடைய பழத்தையும், அந்த பழத்தை அவர் சொல்கிறார் ஊதா சிவப்பு நிறத்தில் அந்த பழம் காணப்படுமா, சிவப்பு நிறமாக தான் பார்வைக்கு தெரியும், அதனுடைய உண்மையான நிறத்தை சொல்கிறார் ஊதாவாகவும் சிவப்பு நிறமாகவும் அங்கே காணப்படும் என்று சொல்கிறார். அதில் பிள்ளைகள் என்னென்றால் அந்த ஆலம் பழத்தை அந்த பறவைகள் முழுமையாக சாப்பிட்றது இல்லையா, கொத்தி சாப்பிட்டு பாதியை உண்டு விட்டு பாதியை நிலங்களில் போட்டிருக்கு. அந்த நிலம் முழுக்க, அந்த ஆலமரம் பறந்து காணப்படுகின்ற அந்த பரப்பு முழுக்க இந்த ஆலம் பழங்கள் விழுந்து கிடக்கும், முழுதாக பாதியாக கிடக்கும். அதை காண்கின்ற நேரம் எங்களுடைய கண்களுக்கு அது ஒரு விருந்தை கொடுத்ததை போல இருக்குமாம். அந்த விருந்து என்பது இங்கே அழகு, விருந்து என்பது அழகு, ஒரு அழகை கொடுத்ததை போல அந்த காட்சி நமக்கு காட்சியளிக்குமாம். அவர் அதை என்ன சொல்கிறார் என்றால் ஒரு வர்ணனையோட அந்த ஆலமரத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லிக்கொண்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆலம்பழம் கண்டிருப்பீங்க, பட்சிகள் எல்லாம் அதிலே ஒலி எழுப்புவதை பார்த்திருப்பீர்கள், நிழலை ரசித்திருப்பீர்கள் இல்லையா பிள்ளைகள். இது ஆலமரத்தினுடாக கிடைக்கப்பெறுகின்ற விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், அந்த ஆலமரம் இருந்த இடமானது இப்போது வெறுமையாய் இருக்கிறது. அப்போ இது ஒரு எப்படி ஆரம்பிக்கப்படுது, இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்கப்படுது பிள்ளைகள், இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்லை, இப்போ நிகழ்காலத்தில் ஆலமரம் இல்லை. அப்போ பழம் பறவைகள் பட்சிகள் எல்லாம் சொல்லப்பட்டது கடந்த காலம், இன்றைக்கு அந்த ஆலமரம் இல்லை. அதுதான் தொடர்ற பாருங்க, அந்த ஆலமரம் இருந்த இடமானது இப்போது வெறுமையாய் இருக்கிறது என்பதை எண்ணும்போது என் கண்களில் நீர் துளிக்கிறது. அப்போ அந்த நிழலை பயன்படுத்தி ஒருவர் எழுதின கட்டுரை மாதிரி ஆசிரியர் சொல்லி கொண்டு போகிறார். அந்த நிழலை ரசித்து அதனுடைய பயனை பெற்றவர்தான் இந்த ஆசிரியராக அதை அனுபவித்து சொல்லுகிறார். எப்படின்னு சொன்னால் அதை நினைச்சு பார்க்கிற போது அவருடைய கண்களில் நீர் துளிக்கிறது. அப்போ நீர் துளிக்கிறன்னு என்ன உள்ளேல் என்ன சொல்ல வர, நீர் துளிக்கிறதுன்னா அழுகை, அவருக்கு கண்கள் கலங்குகின்றன, கவலைப்படுகிறார், கவலையினூடாக அவருக்கு அழுகை ஏற்படுகிறது. ஏன் இவ்வளோ விசாலமாக இவ்வளோ அழகாக காணப்பட்ட ஆலமரம் இப்போது இல்லை. அதனால் அவர் வாய்விட்டு அழல்ல, இப்போ நம்ம சொல்லுவோம் தானே, பார் இப்படி இப்படி இருந்த இடம் நமக்கு காணா போயிது, அந்த இடத்துல ஒரு கவலை வருகின்ற பொழுது அதை நாங்கள் என்னென்று சொல்லாம் இல்லையே, இந்த கண்களில் நீர் துளிக்கிறது என்று நாங்கள் அதை சொல்லலாம். ஆம், சில வருடங்களுக்கு முன்னால் அடித்த பெரும் புயல் காற்றில் அந்த ஆலமரம் விழுந்து விட்டது. ஆலமரம் சாய காரணம் என்ன பிள்ளைகள், பெரும் புயல்.
சில வருடங்களுக்கு முன்னே வந்த இந்த பெரும் புயல் காற்றினால் தான் என்ன நடந்திருக்கு பிள்ளைகள், இந்த ஆலமரம் விழுந்திருக்கிறது. லோகல் பண்டு இலாக்கா, இலாக்கா என்பது திணைக்களம். இது ஒரு திசை சொல்லுன்னு சொல்லுவோம், வேற்று மொழியிலிருந்து நம்முடைய மொழிக்குள்ளே வந்த ஒரு திசை சொல்லாக நாங்கள் சொல்லுவோம். இந்த வருமான வரியோடு தொடர்புடைய ஒரு திணைக்களம், அதைத்தான் நாங்கள் லோகல் பண்டு இலாக்கான்னு சொல்லுவோம். சரிதானே பிள்ளைகள், இலாக்கா உத்தியோகத்தர்கள் அதை ஏலம் போட்டார்கள். அப்போ மரம் விழுந்தோனே இந்த திணைக்கள ஆக்கள் என்ன செய்திருக்காங்க பிள்ளைகள், அதை ஏலம் போட்டார்கள். ஏலம் எடுத்தவன் மரத்தை துண்டு துண்டாய் வெட்டி எடுத்து கொண்டு போய்விட்டான். மரம் இப்போ சின்ன பின்னம் ஆகிவிட்டது. இப்போ விழுந்த மரம் விறகுக்கு தான் பயன்பட போகுது, இல்லாது ஏதாவது தளபாடங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்த போகுது. அப்போ அவன் என்ன செய்திருக்கிறான், துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறான். புயலடித்த சிறிது காலத்துக்கு பிறகு நான் எங்கள் கிராமத்துக்கு போனபோது அந்த ஆலமரம் இருந்த இடத்தில் ஒரு பெரிய குழி இருப்பதை கண்டேன். ஆலமரம் அடியோடு பிடுங்கப்பட்டிருக்கிறது. பிடுங்கப்பட்ட ஆலமரத்திலே மிஞ்சியிருப்பது என்ன பிள்ளைகள், பெரிய குழி. ஏன் வேரோடு எடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அந்த நிலப்பரப்பு அங்கே தோண்டப்பட்டிருக்கும். தோண்டப்பட்ட இடத்தில் என்ன காணப்படுது பிள்ளைகள், பெரிய குழி. ஏன் பெரிய குழி என்று சொல்கிறார் என்று சொன்னால் பெரிய ஆலமரம் இருந்திருக்கு, அதான் அவருடைய அர்த்தம். அந்த காட்சி என்ன என்னவோ செய்தது. அப்போ என்னவோ செய்த என்ன செய்தது பிள்ளைகள், இப்போ நீங்கள் அன்பாக அல்லது அரவணைத்து போன அல்லது அதோடு இணைந்து வாழ்ந்த அதன் ஊடாக பல பயன்களை பெற்ற ஒரு விடயம் இல்லைன்றால் அதுக்கான அடையாளம் அங்கே காணப்படுறேன். நமக்கு ஒரு என்ன ஏற்படும், ஏதோ செய்யுமேன்னு ஒரு உணர்வை, ஏதோ ஒரு வகையான துன்பகரமான உணர்வை தூண்டும். அதைத்தான் இவர் மறைமுகமாக சொல்கிறார், என்னவோ செய்தது. அப்போ என்னவோ செய்ததுன்னா அவருக்கு ஒரு கவலை, மனதுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறார், இந்த ஆலமரம் இங்கே இல்லையே என்றொரு கவலை. அந்த உணர்ச்சியை என்னால் விவரிக்க முடியாது, அந்த உதை சொல்லலை என பிள்ளையாது, அது நமக்குள்ளே உருவாகிற அந்த உணர்வை எங்களால் சொல்ல முடியாது. அது உண்மையாக துன்பத்தினுடைய வெளிப்பாடு தான், ஆனால் அதை எங்களால் என்ன செய்யலாது பிள்ளையர், சொல்ல முடியாது. அதைத்தான் அவரும் இங்கே சொல்கிறார். அப்போ தொடர்ந்து பாருங்கள். அப்போ ஆலமரம் நிழல் கொடுத்த ஆலமரம் இப்போ இல்லை, பயன் கொடுத்த ஆலமரம் இப்போ இல்லை. அப்போ அதை எதோடு தொடர்புபடுத்தப்படுறாங்கன்னு பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். எங்கள் கிராமத்தை போலவே தான் தமிழகமும் இன்று வெறிச்சிட்டு போயிருக்கிறது. அப்போ இந்த கிராமத்துக்கு நிழல் கொடுத்து ஒரு அழகை கொடுத்தது ஆலமரம். இந்த ஆலமரம் இல்லாமல் கிராமமே வெறிச்சு ஓடி போய் கிடக்குது. அதை போல எங்கள் கிராமத்தை போலவதான் தமிழகம் இன்று வெறிச்சோடி போயிருக்கிறது. யாரோ இல்லாமல் யாரை சொல்கிறான்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருப்பேன், இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பார்ப்போம். விசாலமாக தழைத்து விழுதுவிட்டு வளர்ந்திருந்த ஆலமரம் வீழ்ந்ததை போல தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் நம்மை பிரிந்து சென்று விட்டார். அப்போ இங்கே என்ன சொல்ல வருது பிள்ளைகள், ஆலமரம் பெரும் ஆலமரம் கிராமத்துக்கே அழகு சேர்த்ததைப் போல பயன் கொடுத்ததைப் போல இப்போ அந்த ஆலமரம் இல்லாததனால் அந்த இழப்பு அங்கே பெரியொரு சோக துன்பத்தை அங்கே ஏற்படுத்தியதாக இருக்குது. அதே போல இந்த ஆலமரம் இல்லாது வெறிச்சோடி கிடக்கின்ற கிராமத்தை போல தமிழகம் வெறிச்சோடி கிடக்கிறது. தமிழகம் வெறிச்சோடி கிடக்கிறது எதனால் பிள்ளைகள், நம்மளுடைய தமிழ் தாத்தா. அப்போ இந்த கட்டுரை எழுதுகின்ற காலம் ஊவே சாமிநாதர் ஐயர் இறக்கின்ற காலமாக இருந்திருக்கிறது. அதனால் தான் அதன் தொடர்ச்சியாக அவருடைய இறந்து சென்று விட்டார், நம்மளை விட்டு பிரிந்து விட்டார், நகர்ந்து விட்டார். நம்ம சொல்லுவவங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு கேள்விக்குள்ளே வாரது தமிழ் தாத்தா அப்படின்னு கேட்டால் யாருன்னு சொன்னால் நீங்கள் இவரை தான் சொல்ல போகிறீங்க இல்லையா. ஊவேசாண்டவரை சுருக்கமாக இந்த தமிழ் பண்டிதர்கள் அழைப்பார்கள். அவர் பிரிந்து விட்டார் என்ற என்ன நடந்துட்டு பிள்ளைகள், அவர் இறந்து விட்டார். ஊவே சாமிநாத ஐயர் பிரிந்து சென்று விட்டார். இது ஆலமரம் இழந்ததைப் போல. திருவருட்டீஸ்வரன் அப்படி சொல்லுவாங்கள் பாருங்க, திருவருட்டீஸ்வரன் அது இசைனா வந்திருக்கணும், வட எழுத்து பயன்படுத்தப்படாவிடியா டிஎன் நாங்கள் பயன்படுத்திக்கிறார்கள். பேட்டை அவருடைய ஊர் தியாகராஜ விலாசத்தின் மேல் மாடியில் தமிழ் தாத்தா இன்று இல்லை. இந்த இடம்தான் அவர் இருந்த இடம், இப்போது அவர் இல்லை. அந்த இடம் வெற்றிடமாயிற்று, ஆலமரம் இல்லாதே போல இவர் இல்லை. படுத்த வண்ணம் ஓலை சுவடி சுவடியோ புத்தகத்தையோ பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதை நினைத்தால் நெஞ்சை என்னவோ செய்கிறது.
அங்கே ஆலமரத்தை நினைச்சு பார்த்தர் நெஞ்சு ஏதோ பண்ணியது. இங்கே தமிழ் தாத்தாவுடைய அந்த மாடி வீடு போய் பார்க்கின்ற நேரம் படுத்த நிலையிலையும் என்ன செய்வார் பிள்ளையிலவர்? ஓலைச்சுவடிகளை பார்த்து கொண்டிருப்பார் இல்லையா? அப்போ இப்போ அங்கே யார் இல்லை? தமிழ் தாத்தா இல்லை. அங்கே ஆலமரம் இல்லாதே போல் இங்கே தமிழ் தாத்தா இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆலமரம் இல்லாத சொல்ல முடியாத உணர்வு ஏற்பட்டதை போல இங்கேயும் தமிழ் தாத்தா இல்லாதனால் ஏதோ ஒரு வகையான உணர்வு. ஆனால் எண்ணங்கள் அங்கே அலையோடுதுனே. எப்படி ஓடுகிறது? படுத்த வண்ணம் ஓலை சுவடி சுவடியோ புத்தகத்தையோ பார்ப்பார். அப்போ இந்த நேரம் அவரை செய்து கொண்டிருக்கிற செயற்பாடு நம்மளுக்குள்ள ஞாபகம் வருது. இப்போ கண்ணுக்கு முன் இல்லையே, ஏன் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார்? தொடர்ந்து பாருங்கள். தமிழ் தாத்தா போய்விட்டார். அவருடைய ஸ்தானம் இனி எக்காலத்தில் பூர்த்தியாக போகிறது. ஸ்தானம் என்பது இடம். அவருடைய இடம் எப்படி பூர்த்தியாக போகிறது என்றால், அவருடைய இடத்துக்கு யார் வரப்போகிறார்? யாருமே வர முடியாது என்பது அதனுடைய கருத்தாக. போகிறது என்ற வினாவுக்குரிய விடையாக இல்லை. யாருமே அதை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது அல்லது நிரப்ப முடியாது. தமிழ் தாத்தாக்கு ஈடு செய்ய யாருமே இல்லை என்பதாக இந்த கட்டுரை ஆசிரியர் தொடர்ந்து சொல்லி கொண்டு போகிறார். தொடர்ந்து நாங்கள் தமிழ் தாத்தாவினுடைய தொண்டுகள், அவருடைய தமிழ் பற்றுகளை பார்க்கலாம். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் அப்படிப்பட்ட தொண்டை செய்து வந்தார். பாரதியை போலதான் பாருங்கள், தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் அப்படிப்பட்ட பெருந்தொண்டுகளை எல்லாம் செய்து வந்தார். அத்தகைய தொண்டை இதற்கு முன் யாரும் செய்ததும் இல்லை, இனிமேல் செய்யப்போவதும் இல்லை. அவருடைய மரணத்தினால் தமிழுலகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் நட்டம் பூர்த்தி செய்ய முடியாத நட்டமே ஆகும். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? தமிழுக்கு மட்டுமல்ல பிள்ளைகள், தமிழ் மக்களுக்கும் அவர் பெருந்தொண்டு செய்திருக்கிறார். அவர் செய்த தொண்டை யாரும் ஈடு செய்ய முடியாது, இன்னொருவர் வந்து செய்யவும் இயலாது என்று அழுத்தமாக சொல்கிறார். அவர் மரணித்ததனால் தமிழகத்துக்கு ஏற்பட்ட நட்டம் பூர்த்தி செய்ய முடியாத நட்டம். அந்த நட்டத்தை யாராலும் இனி நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த அதனால அவர் தமிழ் தாத்தா என்று சொல்கிறார். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு ஏன் உவே சாமிநாத ஐயரை தமிழ் தாத்தா என்று அழைக்கிறார்கள் என்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த தமிழை வளர்க்கின்ற அல்லது தமிழுக்கு செய்கின்ற தொண்டை நிலைநிறுத்தக்கூடிய இன்னொருவர் யாரும் முடியாது. அப்போ தமிழ் தாத்தா இறந்தது பெருநட்டம், தமிழுக்கே ஏற்பட்ட நட்டமாக அவர் சொல்லுகிறார். விளங்குதவர்களே, ஏற்பட்டிருக்கும் நட்டம் பூர்த்தி செய்ய முடியாத நட்டமே ஆகும் என்று சொல்கிறார். தொடர்ந்து பாருங்கள். அப்போ இங்கே முன்னுக்கு சொல்ல வர விஷயம் என்னெண்டா பிள்ளைகள், அவருடைய தொண்டோ அது எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற தொண்டு நல்ல விளங்கி கொடுங்கோ, யாரும் ஈடு செய்ய முடியாது. அப்போ அது ஏன் அதை முன்னுக்கே ஆசிரியர் சொல்கிறார் என்று சொன்னால் பிள்ளைகள், அவருடைய நிலைப்பாடு அல்லது தமிழுக்கு தொண்டாற்றிய நிலைப்பாடு யாராலையும் ஈடு செய்ய முடியாது. அந்தளவுக்கு அவர் தொண்டு செய்திருக்கிறார். அதனால தான் முன்னுக்கே அவர் சொல்லியிருக்கிறார், இவருடைய தொண்டை யாரும் ஈடு செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கார். சரிதானே பிள்ளைகள்? தொடர்ந்து பாருங்கள். டாக்டர் உவே சாமிநாத ஐயர் தமிழ் தாய்க்கு செய்திருக்கும் தொண்டுகளை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. சாமிநாதர் ஐயரை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது. ஏன்? உலகறிந்த தமிழ் பண்டிதர்கள் ஒருவர், டாக்டர் பட்டம் முடித்தவர். அப்போ அவருடைய தமிழ் தாயாக நேசிக்கப்படுபவர். அந்தளவுக்கு அவர் செய்த தொண்டுகளை யாராலும் அறிய முடியாமல் இருக்க முடியாது. விளங்குதா பிள்ளைகள்? அந்தளவுக்கு அவர் தொண்டு செய்திருக்கிறார். அநேகர் பேரளவில் மட்டும் கேள்விப்பட்டிருந்த பழந்தமிழ் இலக்கியங்களை அவர் கண்டுபிடித்து அச்சேற்றி திருத்தமான உயர்ந்த பதிப்புகளாக வெளியிட்டார். இப்போ நன்றாக விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள், பழந்தமிழ் இலக்கியங்கள் அதாவது கண்ணுக்கே படாத, யாராலும் தேடி அதை தொகுக்க முடியாது காணப்பட்ட அரிய பழந்தமிழ் இலக்கியங்களை எடுத்து தேடி அச்சேற்றி என்றால் அதை அச்சியந்திரத்தின் உதவியினூடாக அச்சு பதித்து அதை உயர்ந்த பதிப்புகளாக வெளிக்கொணர்ந்த பெருமை இவருக்குத்தான் சார். அப்போ இந்த ஏடுகளிலே காணப்பட்ட அரிதான இலக்கியங்களை எல்லாம் அச்சு பதித்து ஏற்று வெளிக்கொணர்ந்தவர். அது பெரியொரு தொண்டு. ஏன் அழிக்கப்படுகின்ற நிலையிலே இருந்த பிள்ளைகள் தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்கிறதுக்கு பெருமுயற்சி செய்தவர் இந்த உவேசா. தொடர்ந்து பாருங்கள். அவர் கண்டுபிடித்து அச்சேற்றி திருத்தமான உயர்ந்த பதிப்புகளாக வெளியிட்டார். அவற்றில்
சீவக சிந்தாமணி. அப்போ நாங்கள் அதை முக்கியமாக பார்க்கவும் அவருடைய தொகுப்பு இலக்கியங்களாக அவர் சொல்கிறார், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது அவர் எழுதிய இலக்கியங்கள் அல்ல, சிதறிக் கிடந்த இலக்கியங்களை தொகுத்து அச்சேற்றியவர். உலகந்தாவளியில் பதிப்புக்கு பதிப்பிட்டு வெளியிட்டவர். உலகந்தானே அவர் எழுதியதல்ல, அது அவர் எழுதிய இலக்கியங்கள் அல்ல. கண்டெடுக்க முடியாத அரிய இலக்கியங்களை நாங்கள் இப்போது படிக்கிறோம்னு சொன்னால் இவருடைய உதவி தான். சிலப்பதிகாரம் எங்களுடைய கையிலே அச்சு பதிப்பாக இருக்குதுன்ற அதுக்கு காரணம் உவே சாமிநாதையர் தான். உலகந்தா பிள்ளையில் அப்போ பாருங்கள், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சங்ககாலத்தில் எழுந்த புறநானூறு, பத்துப்பாட்டு என்னும் நூல்கள் முக்கியமானவை. இவருடைய பதிப்பு நூல்களாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஐம்பெருங்காப்பியங்களுள் மூன்றும், சங்ககாலத்திலே எழுந்த நூல்களில் இரண்டுமாக நாங்கள் முக்கியமான நூல்களாக குறிப்பிடலாம். இது வினாக்கு வரலாம் பிள்ளையில், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நூல்களை கண்டுபிடித்து வெளியிடும் முயற்சியில் அவர் தொடர்ந்து பாருங்கள், அவர் அடைந்த சிரமங்களுக்கு அளவே இல்லை. உதாரணமாக பிள்ளையில் உங்கள்கிட்ட ஒரு நூலினுடைய தலைப்பு, நான் இதை தேடி அடித்து கொண்டு வாங்கின ஒரு தலைப்பு கொடுத்தால் நீங்கள் பெரும் கஷ்டப்படும். இந்த காலத்தில் அச்சு வசதி இருக்குது, இணைய வசதி இருக்குது இல்லையா, உங்களோட கைகளில் எல்லாம் கைபேசி இருக்குது, இருந்தும் அதை தேடு என்பது ஒரு சிரமம். ஆனால் அந்த நாளையில் வெறும் ஏடுகளிலே உறங்கி கிடந்த இந்த இலக்கியங்களை அவர் தேடுவதென்பது பெரும் பாடு. அதனால் ஆசிரியர் இங்கே அழுத்தப்படுத்துகிறார், சிரமங்களுக்கு அளவே இல்லை, இதை தேடி தொகுப்பதற்கு அவர் பட்ட அல்லது அடைந்த துன்பத்துக்கு அளவே இல்லை, பெரும் பாடுபட்டிருக்கிறார். எத்தனையோ வித எதிர்ப்புகளும் எதிரிகளும் அவருக்கு ஏற்பட்டார்கள். அப்போ என்ன நடக்குது, இதை தேடுகின்ற பொழுது விதம் விதமான எதிரிகள், விதவிதமான எதிரிகள் அந்த விடமாட்டார்கள். இப்போ ஆங்கிலேயரோட ஆட்சியில் இருக்கின்ற பழைய இலக்கியங்கள் மறைக்கப்பட்டன. இப்போ நம்மளுடைய கைகளிலே இருக்கின்ற இலக்கியங்களுடைய முழுமை என்பது, அதாவது மூலம் என்பது இதுதான் என்பது எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. விளங்குதவளையில் இப்போ நாங்கள் ஒரு திருக்குறளை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த திருக்குறளுடைய முதலாவது திருக்குறள் இதுதானா என்று ஆய்வுக்கு போய் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, அதை பாதுகாக்கிறதுக்காக பலர் சிரமப்பட்டார், அழிந்தும் போயிருக்கலாம் இல்லையா பிள்ளை. அதுமாய்த்தான் இவருடைய காலத்திலும் இவர் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற நேரம் எத்தனையோ வித எதிர்ப்புகளும் எதிரிகளும் அவருக்கு ஏற்பட்டார்கள். அவருடைய எதிரிகளில் முக்கியமான எதிரி, அவர் சொல்ல வர மறைமுகமாக சொல்ல வர பாருங்கள், பகுதியாக அதை சொல்லியிருக்கிறார். அவர் தேடுகின்ற பொழுது எதிரியாக சொல்லியிருக்கிறார், முதல் போராளியாக அல்லது இவர் பாதுகாக்கிறதுக்கு அல்லது முதல் எதிரியாக இவர் நேசித்தவர் யார் என்று சொன்னால் இந்த கரையான். யார் பிள்ளையில், மனித வளம் அல்ல இந்த பூச்சி, கரையான். ஏன் கரையான் என்று சொல்லுகிறார், எழுதப்பட்டது ஓலைச்சுவடிகளில், ஓலைச்சுவடிக்கு ஓலைச்சுவடியை பிடித்தமான ஒரு பொருளாக கடித்து உண்ணுவது இந்த கரையான். அப்போ கரையான் தான் இவருடைய முதல் எதிரி. ஏன், அந்த கரையான்கிட்ட இருந்து இவர் பாதுகாத்து கொள்ளும் இல்லையா. அதனால் அவர் சொல்கிறார் எதிரி கரையான். கரையான் படைகளுடன் அவர் நடத்திய போரை ஓரிரு வார்த்தைகளில் எழுத முடியாது. அப்போ கரையான்கிட்ட இருந்த பிள்ளைகள் இந்த ஓலைச்சுவடிகளை அவர் பாதுகாத்து கொள்வதற்காக எடுத்த முயற்சிகளை பெரும் புத்தகமாகவே எழுதலாம். ஏன், அவர் தேடி 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 விளங்கவில்லையில் தேடி 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 இந்த புத்தகங்களை தொகுத்திருக்கிறார். அதை கரையான்கள்டிருந்து பாதுகாக்கிறதுக்கு பெரும் பாடுபட்டிருக்கிறார். விளங்குதவில்லையில் சாதாரணமான விடயங்கள் அல்ல. அப்போ படைகளுடன் அவர் நடத்திய போரை ஓரிரு வார்த்தைகளில் எழுத முடியாது. புகையிரத பாதைக்கு வெகு தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வீட்டின் பரணில், பரணண்டா என்ன பிள்ளைகள், பொருட்களை மேலே உயர்த்தி வைப்பதற்காக மேல்நிலையிலே கட்டப்படுகின்றதை சொல்லுவோம் நாங்கள் பரன் என்று சொல்லுவோம். விளங்குதவளையில் பரணடிக்கிறன்னு சொல்லுவார். அல்லது நாங்கள் தூங்குகிற பாயெல்லாம் பரனில் வைப்பாங்க. உயரமான ஒரு இடத்திலே பொருளை வைப்பதற்காக நாங்கள் அடிக்கிற ஒரு தட்டு, அதுதான் நாங்கள் பரன் என்று சொல்லலாம். அப்போ பரனில் ஓர் ஓலைச்சுவடி கிடக்கும், அதை ஆகாரமாக உட்கொண்டு விடுவதென்ற தீர்மானத்துடன் கரையான் படைகள் முன்னேறி வந்து கொண்டிருக்கும். இதே சமயத்தில் மேற்படி ஓலைச்சுவடி மேற்படி வீட்டு பரணில் இருப்பதனை எப்படியோ தெரிந்து கொண்டு விடுவார். அப்போ நல்லா விளங்கி கொடுங்கோ, எங்கெங்கெல்லாம் ஓலைச்சுவடி இருக்கோ கரையானுக்கு தெரியுதோ இல்லையோ பிள்ளைகள், நம்மளோட ஊவேசாவுக்கு தெரிஞ்சுவிடும்.
கரையானுக்கு விருப்பமான பொருள் இந்த ஓலைச்சுவடி. அதை இந்த பரநிலையை கிடக்கின்றதை இந்த எது கரையான்கள் ஓடி சென்று உண்பதற்கு முன்பே நல்ல விளையும் கொடுங்க, இவர் அறிந்து எங்கேயோ கிடக்கும், இவர் அறிந்து அதை தேடி சென்று விடுவார். ஏன், அந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டவர். தமிழ் மொழி எதில் இருந்தாலும் அது அழியக்கூடாதென்று நினைத்தவர் தான் இந்த மேதை. உலகதாவிலே தொடர்ந்து பாருங்கள். புகையிரதமோ கட்டை வண்டியோ கால்நடையோ எதுவாயிருந்தாலும் அவருக்கு லட்சியம் இல்லை, அது ஒரு கவலை இல்லை, நடந்தும் போயிடுவார். புகையிரதமா அதுலேயும் போயிடுவார், எங்கேயா அந்த இடத்துக்கும் போயிடுவார். பகல் ராத்திரி என்று பாராமல் ஓடி வருவார். பாருங்க, நாங்கள் அதை செய்ய மாட்டோம், அதனால அவர் தமிழ் தாத்தா. ஒரு பரநிலையே கிடக்கப்படுகின்ற ஓலைச்சுவடிகளே கரையான் கடித்து அதை வீணடிக்க போகிறோம். அதை பாதுகாப்பதற்காக இரவு பகல் பார்க்க மாட்டார், கால்நடையாக கூட வந்து அதை பாதுகாப்பார். அந்தளவுக்கு தனது தமிழ் பற்றை காட்டியவர் தான் இந்த உவே சாமிநாத ஐயர். தொடர்ந்து பாருங்கள். கரையான்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவரில் ஏறி பாருங்க, அது ஏன் சொல்கிறாங்க, கரையானுடைய நிலையோடு சொல்லி கொண்டு போகிறார்கள். கரையான் போகிறதுக்கு முன்பு அவர் வந்துடுவார். பாருங்க, இங்கே என்ன நடக்கின்றால், கரையான்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவரில் ஏறி உதிரத்தை சாப்பிட்டு கொண்டு முன்னேறி நாளுக்கு நாள் ஓலைச்சுவடியை நெருங்கி கொண்டிருக்கும். இதோ ஓலைச்சுவடி கிடக்கும் இடம் அவற்றின் பார்வைக்கு வந்துவிட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 நாளடைவில் ஓலைச்சுவடியை அதனுடைய கண் பார்வை கிட்ட வந்துட்டோம்னா கிட்ட வந்துட்டு சாப்பிட்றதான் வேல். அந்த அளவுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செய்த கரையான்கள் இப்போ எங்கே வந்துட்டு பிள்ளைகள், ஓலைச்சுவடியை சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு. பாருங்க, பேஷ் பேஷன்னு சொல்லுவோம் தானே, பல நாளைக்கு ஆகாரம் ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள, அது ஒரு பகுதியாக சொல்கிறேன். கரையான்கள் சொல்லுதான் பேஷ், நமக்கு இன்றைக்கு பல நாட்களுக்கு உணவு கிடைக்க போகுது என்று ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்களாம் என்று அவை கும்மாளம் அடித்து கொண்டு நெருங்கின. கும்மாளம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் வழிபாடாக நெருங்கின. ஓலைச்சுவடியை ருசியும் பார்த்து விட்டது. அப்போ ஒரு கட்டம் கொஞ்சம் கடித்தாச்சு, ருசியும் பார்த்துட்டு, எது பிள்ளைகள், கரையான் ஓலைச்சுவடிகளை ருசியும் பார்த்துட்டு. நாக்கை சப்பு கொட்டி கொண்டு அவை சுறுசுறுப்பாக வேலையை தொடங்குகின்றன. அப்பேற்பட்ட சமயத்தில் அந்த வீட்டை தேடி வந்து சேருகிறார் ஸ்ரீ உவே சாமிநாத ஐயர். வீட்டு எஜமானை பார்த்து, ஐயா, உங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடி ஒன்று இருக்கிறதாமே என்று கேட்கிறார். அப்போ பாருங்க, கரையான் சாப்பிடுகின்ற, அதாவது எதையும் அழிய விடக்கூடாது, கரையான் சாப்பிட்டு கொண்டிருக்கு. இவ இதை கேள்விப்பட்டு வந்திருக்கிறார். வந்து என்ன செய்கிறார் பிள்ளைகள், உங்களிடம் ஓலைச்சுவடிகள் இருக்கிறதாமே என்று கேட்குறார். தொடர்ந்து பாருங்கள். பரண்மேலே கிடந்தது, எதற்கு கேட்கிறீர்கள் என்கிறார் வீட்டுக்காரர். அவர் சொல்கிறார், அவருக்கு அவசியம் இல்லை தானே, அது பரன் மேலே கிடந்தது, எதற்கு கேட்குறீங்க, அவருக்கு தெரியாது அதனுடைய மகிமை. ஆனால் உவே சாமிநாதையருக்கு தெரியும், என்ன அந்த ஓலையிலே இருப்பது வெறும் இலக்கியங்கள் அல்ல இல்லையா, அவர் தேடுகின்ற விடயங்களெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கும். அவருடைய பண்புதான் பிள்ளைகள், அவர் தேடிச்சென்ற இலக்கியங்கள் பழைய பழங்கால இலக்கியங்கள், அரிய வகை இலக்கியங்கள். ஆனால் தேடுகின்ற பொழுது அதற்கு பிறகு வந்த இலக்கியம் கிடைத்தாலும் பிள்ளைகள் அதை சேகரித்து வைத்தார். ஏன், இதுவும் இன்னொரு இடத்துல உதவுமே என்று சொல்கிறதுக்கு அவர் தேடிக்கொண்டு வச்சார். அப்படி தேடி தேடித்தான் பல இலக்கியங்களை பதிப்பிட்டார். தொடர்ந்து பாருங்கள். அவரிடம் ஸ்ரீ சாமிநாத ஐயர் பழந்தமிழ் இலக்கியங்களின் பெருமையை பற்றி பேசி ஓலைச்சுவடியை பார்க்க வேண்டும் என்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், அவரோட பழங்கால இலக்கியங்களுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி அந்த ஓலைச்சுவடியை கொஞ்சம் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இதற்குள் சுவரில் உள்ள கரையான் கூட்டின் மேல் ஸ்ரீ சாமிநாத ஐயரின் பார்வை விழுகிறது. ஐயையோ, பரண்மேல் கரையான் ஏறிக்கொண்டிருக்கிறதே, சுவடி போய்விடப் போகிறதே, உடனே பார்த்தால் தேவலை, உடனே பார்த்தா தேவலை என்கிறார் சாமிநாத ஐயர். சாமிநாதருடைய பார்வை எங்கே போகுது, உள்ளே கரையான் மேல். இவருக்கு யார் எதிரி என்று பார்த்தோம், கரையான். கரையான் என்ன செய்யும், ஓலைச்சுவடியை சாப்பிட்டு போடுறோம். இவருக்கு பயம் வந்துட்டு, கரையான் ஏறிக்கொண்டிருக்க ஓலைச்சுவடியினுடைய நிலை என்ன, நேரத்தில் பார்த்தபடியாக பரவாயில்லை என்றவர் மனதை தேர்த்து கொள்கிறார். தொடர்ந்து பாருங்கள். அவருடைய பதைப்பதைப்பை வீட்டுக்காரர் பார்த்துவிட்டு பரண்மேல் ஏணி வைத்து ஏறி ஓலைச்சுவடி எடுத்து கீழே போடுகிறார். ஏன்னா வீட்டுக்காரனே உதவி செய்கிற அளவுக்கு ஐயோ கரையான் சாப்பிட்டு போடுறோம்னு பெரிய பதட்டத்தில் இருக்க பயந்து போயிட்டார். அது எல்லாமே அணியாமல் போகிறதே என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் பிள்ளைகள். பாருங்கள், அவருடைய பற்றை பாருங்கள்,
சும்மா சாதாரணமாக பதவி வச்சிருக்காமல் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு பயமாக இருக்குது, கரையான் சாப்பிட்ருக்குமோன்ற ஒரு பயம். அப்போ அந்த பயத்தை பார்த்து வீட்டுக்காரனை என்ன செய்கிறார், அதை தூக்கி கீழே போடுறார். ஸ்ரீ சாமிநாத ஐயர் அதை அவசரமாக உதறி எடுத்து தம் சிரம் மீது வைத்து கொண்டு, சிரமண்டா தலை பிள்ளையெல்லாம், தன்னுடைய தலை மீது வைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். ஏன் பிள்ளையில், கரையான் முற்று முழுதாக அதை சாப்பிடவில்லை. அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன் சந்தோஷம், இலக்கியம் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கிறது. பாருங்கள் பிள்ளையில், வெறும் ஓலைச்சுவடி தான் இல்லையா எங்கள் பார்வைக்கு, அவருடைய பார்வைக்கு அது ஒரு பொக்கிஷமான பொருள். அதை தலையிலே வைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். பிறகு ஓலைச்சுவடியை பிரித்து பார்க்கிறார். ஐயரின் கண்கள் விரிகின்றன, அவருடைய கண் விரிகின்றது. வியப்பினால் அல்ல, அளவில்லாத ஏமாற்றத்தினால். அப்போ இவர் தேடி அறிந்த இலக்கியம் அல்ல, அது வேறொரு இலக்கியம். அவர் தேடப்பெற்ற இலக்கிய தொகுப்புகளாக அது அமையம் இல்லை. ஆனால் இவர் சந்தோஷம் உண்மைக்கும் தான் தேடியது கிடைத்து விட்டதென்று, உண்மைக்கும் கிடைத்தது வேறு. அப்போ இவருடைய வியப்பு ஏமாற்றத்தினால் அவருடைய கண் பெரிதாக விழித்தது. ஏனெனில் அவர் தேடி வந்த பழந்தமிழ் நூல் ஒன்றும் அந்த ஓலைச்சுவடியில் இல்லை. அவர் பழந்தமிழை தொகுத்து கொண்டு வந்தவர், ஆனால் கிடைத்தது இல்லை, அவருக்கு கிடைக்கவில்லை, ஓலைச்சுவடியில் கிடைக்கவில்லை. சமீப காலத்தில் எழுதப்பட்ட, சமீப காலம் என்பது உள்ளே சாமிநாதர் ஐயருடைய காலம், சமீப காலத்தில் எழுதப்பட்ட உபயோகமற்ற இஸ்தல புராணம் அது. அதாவது தல புராணம் என்பது ஒரு தலத்தினுடைய வரலாற்றை பற்றி பாடுகின்றது தான் ஸ்தல புராணம் என்று சொல்லுவோம். என்ன பிள்ளையில், ஸ்தல புராணம் என்றால் என்ன, ஒரு ஸ்தலத்தினுடைய வரலாற்றை சொல்வது தான் ஸ்தல புராணம் அது. இவ்வளவு இவ்வளவு தானா என்று எண்ணி பெருமூச்சு விடுகிறார். சரி, இது தல புராணம் தானா என்று சொல்லி பெருமூச்சு விடுகிறார். இதுவும் ஒரு மூலையில் கிடக்கட்டும், ஏதாவது பிரயோஜனப்படும் என்று எண்ணி ஓலைச்சுவடியை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார். பாருங்கள், நமக்கு தேவையான பொருள் கிடைக்கலை என்று அதை விட்டுப்பட்டு வரல, இதுவும் இன்னொரு இடத்தில் பயன்படும் தானே என்று அதையும் சேகரித்து கொண்டு வருகிறார். இங்கே இன்னொரு ஊரில் இன்னொரு வீட்டு பரணில் கிடக்கும் இன்னொரு ஓலை சுவடியை தேடி கொண்டுதான் எங்கே போகிறார் அவர் இப்போ பிள்ளையில், இன்னொரு ஓலை சுவடியைத்தான் அவர் தேடிக்கொண்டு போகிறார்.